முஸ்தபா அவர்கள், இப்போ வந்து பல்முனை தாக்குதல் அப்படிங்கிறது கட்சிக்குள்ளேயே இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் கூட இப்போ சொல்லியிருக்கிறாங்க, சசிகலா அவர்களும் வந்து அதிமுகவில் இணையணும், ஒரு வலிமையான கட்சியாக அதிமுக உருவாகணும் அப்படின்னு. அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா பாஜக தரப்பிலிருந்து சசிகலா அவர்களிடம்? என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக அரசியலில் இஸ்ரேல் பங்கு இருக்கிற மாதிரி இந்தியா மாநில அரசுகளில் பாஜக பங்கு இல்லாமல் எந்த மாநிலமே வந்து அரசியல் நடக்கல. அது வந்து தமிழகமும் விதிவிலக்கு இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாஜகவோட ஆதிக்கியம் தொடர்ச்சியாகவே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருக்க மாதிரி ஓபிஎஸ் சொன்ன மாதிரி என்னை வந்து மோடி தான் சேர்க்க சொன்னார்னு சொன்னது, கவர்னர் வந்து ரெண்டு பேரும் இணைத்து வைத்தது, தொடர்ச்சியாக வந்து நான் சொல்லி தான் போய் அவர் போய் தர்மயுகத்தில் உட்காந்தார்னு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய குருமூர்த்தி சொன்னது, இந்த தொடருக்கு பங்கில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட பங்களிப்பு இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்கள சேர்த்துக்க சொன்னாங்கன்னு சொல்லி பாஜக சொன்னாங்களா, இது ஒரு தகவலாக இருந்தது. அவங்க ஏன் கேட்க, அப்போ கேட்காதவங்க இப்போ ஏன் கேட்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழகத்துக்கான தேர்தல், பாஜக வந்து அதில் ஒரு அலையன்ஸ் பார்ட்டியாக தான் இருந்தாங்க. பாஜக தமிழ்நாட்டில் அவங்களோட சின்னத்தை வந்து வலுப்படுத்த வேண்டும், கூட்டணி அமைக்க வேண்டும், கூட்டணி அமைச்சா பாஜகவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, ஒரு முதுகு இல்லை, தமிழ்நாட்டில் தனியாக அவங்க நிற்கக்கூடிய ஒரு சூழல், மக்கள் வாக்களிப்புங்களா என்ற ஒரு சூழலில் தமிழகத்தில் இன்னைக்கு பாஜக வளரல. அப்படி இருக்கு, அப்ப வளரல அப்படின்னாலும் அந்த ஒரு சூழ்நிலையில திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா வலிமையா அதிமுக இருந்தாதான் நம்மளும் அதுல ஜெயிக்க முடியும், நம்மளும் வளர முடியுங்கிறது பாஜகவோட எண்ணமா இருக்கலாம். அப்பவே ஆனா அதுக்கு ஒத்துக்கலையே. நீங்க என்னதான் வலிமையா ஒன்று இருந்தாலும் தமிழகத்துல பாஜக தனியா கால் பதிக்கணும்ன்றதுக்கான சாத்தியத்தை நிறைய செயல்படுத்தி பாடுச்சு. ஓபிஎஸ் பிரிவு இங்க வந்து அவருக்கு சின்னம்மாவோட சிறை, எடப்பாடி பழனிசாமியோட ஆதிக்கம், பாஜகவோட குழப்பம், குருமூர்த்தியோட பேச்சு, நீங்க வந்து கவர்னரோட இந்த தொடர்ச்சியாக சொல்லும் போது, அப்படி இருக்கும்போது பாஜக என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் நம்மளால் முடியாதுன்னு அவங்க கூட கூட்டணி வச்சு ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ வந்து தாமரை சின்னம் சட்டமன்றத்தில் போய் எடப்பாடி அவர்கள் இதில் போய் ஆட்சி அமைச்சர் உட்காந்துட்டாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக தமிழகத்தில் இயக்க கழகங்கள் தமிழகத்தை உருவாக்க வேண்டும், பாஜகவோட தாரக மந்திரமாக அவங்க வச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு கழகத்தை அளிக்கணும், ஒன்று திமுக இல்லை அதிமுக. அதுக்கான முயற்சியை வந்து தொடர்ச்சியாக செய்கிறாங்க. அண்ணாமலை போன்றவர்கள்லாம், தமிழிசை போன்றவர்கள் என்ன பேசுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கும் எங்களுக்கு தான் களம்னு சொன்னாங்க. திமுகவும் நாங்கள் தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறோம், அண்ணா திமுக இல்லைன்னா சொல்லி பார்த்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் அது தமிழகத்துக்கு தேர்தலாக இருந்தது, பாஜக அதில் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ ஒரு கேபினெட் அமைச்சர் பதவிக்கு வரக்கூடிய சூழல் இல்லைன்றதை அவங்க உணர்வாங்க. இப்போ நடக்கப்போகிறது பாராளுமன்ற தேர்தல், பாஜகவுக்கு பாராளுமன்ற தேர்தல் 4 சீட்டும் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும். அதிமுக 4 சீட்டோ 5 சீட்டோ இல்லை வந்து தேனியில் கடந்த காலத்தில் வேலையே செய்யாமல் 1 சீட்டு வாங்கினாலும் பாஜகவுக்கு அந்த 1 சீட்டு இருந்தாலும் தேவைப்படக்கூடிய சூழல் அப்போ இல்லை. இப்போ வரக்கூடிய இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட நீங்கள் தனி பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலை, மதவாத பிரச்சனை, இன்றைக்கி வந்து பொருளாதார நெருக்கடி, இந்த நெருக்கடி இருக்கும்போது பாஜக பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கக்கூடியது இன்னும் சொற்ப நாட்களே இருக்கு, 1.5 வருஷம் இருக்கு. அதை தாண்டி உத்தரப்பிரதேச தேர்தல் இருக்கு, ராஜஸ்தான் தேர்தல் இருக்கு, பஞ்சாப் தேர்தல் இருக்கு. இந்த இடத்துலலாம் நம்ம எப்படி பண்ணலாம் என்ற ஒரு முயற்சியில் பாஜக ஈடுபட்டு இருக்கு. தமிழகத்திலையும் இன்னைக்கு அண்ணாமலையை வந்து சொல்றாருன்னு சொன்னா, நம்ம எல்லாம் ஒன்றிணைந்தால்தான் வந்து தமிழகத்தில் ஏதோ வந்து நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் ஒரு 6 சீட்டு வாங்கின மாதிரி நம்ம வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பாஜகவோட 5 சீட்டு வாங்க முடியுமோ என்ற ஒரு குறிக்கோள். பாராளுமன்ற தேர்தலை அதை எதிர்நோக்கி அதை இலக்காக வைத்து அதிமுகவை எப்படி வலிமைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பாஜக இப்போ கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். முஸ்தபா, இப்போ ஒரு தலைமையை தேடிக்கொண்டிருக்கிறது அதிமுக அப்படிங்கிற கருத்தை பிரியன் அவர்கள் சொன்னாங்க. இப்போ அந்த தலைமை அப்படிங்கிறது ஏற்கனவே இரட்டை தலைமைன்னு அவங்க வந்து ஒரு கட்சி ரீதியாக உறுதித்தன்மையோடு அவங்க போயிட்டாங்க. இன்னும் வந்து இந்த குழப்பம் இருக்குது அப்படின்னா சசிகலா அவர்கள் அதற்கான முயற்சிகள் என்ன எடுக்கிறாங்க? இப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதிமுகவில் எல்லாமே இப்போ டெம்பரரியாக தான் போயிட்டுருக்கு. அதிமுகவுக்கு ஒரு தலைமை தேவைன்றது தான் தொண்டர்களோட முடிவு. ஏன்னா பார்த்தீங்கன்னா உறுப்பினர் டெம்பரவரின்னு எப்படி சொல்லுவீங்க, எல்லாமே அது தேர்தல் நடத்திட்டாங்க, ரெண்டு பேரும் உறுதி பண்ணிட்டாங்க. நேற்று வரைக்கும் நடந்த குட்டி கதை பிரச்சனை தான், நேற்று வரைக்கும் நடந்த குட்டி கதை பிரச்சனை தான். அண்ணாமலை பேசுறது பிரச்சனை தான், இங்கே வந்து ஜெயக்குமார் வந்து வந்து பேட்டி கொடுப்பது பிரச்சனை தான். அதிமுகவில் இதெல்லாம் ஒரு சலசலப்பா பேச்சா விவாதத்தோட போயிடுது இல்லை தொண்டர்களோட மனநிலை. அதிமுக செட்டில்மெண்ட் ஆகலன்றது பாமரன்
கூட தெரியும். அதிமுகல மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. திமுகல ஒரு தலைமை இருக்கு, அவர் முக ஸ்டாலின் தலைமையில இருக்கிறார். அவங்களுக்குள்ள அழகிரி கூட பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து அதெல்லாம் ஒதுக்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து நிக்கிறார்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அதிமுகல என்ன சொல்ல முடியும்? ரெட்டை தலைமுறை நாலொரு மேனி, இவர் ஒரு அறிக்கை, அவர் ஒரு அறிக்கை, நான் பாஜக இல்ல, நான் அதிமுகலாம் இருக்கிறேன்னு சொல்லி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொடுக்குற அறிக்கை, பாஜகவோட ஆதிக்கம், இதெல்லாம் பார்க்கும்போது குழப்பம். ஒரு தலைமை தேவைப்படுது. நீங்க சொல்ற மாதிரி அவர் மணிகண்டன் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க என்னவா இருந்துட்டா செயற்குழு உறுப்பினர் பாஜக இல்ல, அதிமுக தான் ஆமா இருக்கும்போது இருந்தாங்க. நான் கேட்கிறேன் அவங்களுக்கு அரசியல் என்ன தெரியும்னு கேட்கிறார். அரசியல் என்ன தெரியும் கேட்டு ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி வச்சாலும் அவங்க காலையில விழுந்தீங்க, அவங்கள பொதுச் செயலாளர் ஆகணும் ஏன் சொல்லி கேட்டீங்க? ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாலு செவத்துக்குள்ள உட்காந்து உன்னை முதலமைச்சர் ஆக்குனதும் சின்னமாக தான், என்னை முதலமைச்சர் ஆக்கணும் சின்னமாக தான் ஏன் பேசுனீங்க? இன்ன வரைக்கும் அதிமுகவில் ஒரு வெற்றிடம் இருக்கிறதுனால தான், அவங்க பேர் சொன்னால் தான் ஓபிஎஸ்க்கு உயிர் கிடைக்குது மேடம். அவங்க பேர் சொன்னால் தான், ஒன்றுமே இல்லை காணா போயிட்டார் ஓபிஎஸ்லாம் பேசுனாங்க, அடுத்த செயற்குழுல அடித்து தம்சம் பண்ணிடுவார் எடப்பாடி பழனிசாமி, பொதுச் செயலாளர்லாம் பேசினார் பழனிசாமி, நான் கேட்டிருக்கேன் பல விவாதத்தில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கும் 50% இருக்குன்னு யாரை பேர் சொல்ல சொன்ன வருது, சின்னம்மா பேர் சொன்னால் வருது. அது அதுதான் அவரோட சுயநலத்துக்காக பேசப்படுறது அப்படின்னு, அவரோட அங்கே என்ன அவரோட இடம், அவரோட பொசிஷனை நிலைநாட்டிக்கிறதுக்கு அவர் பயன்படுத்திக்கிறாரு. இப்ப சசிகலா அவர்கள் தரப்புல என்ன மாதிரியான முயற்சிகள் அடுத்து எடுக்க போறீங்க? தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மென்மை போக்கில் அன்போடு, என்னைக்கு வந்து ஜெயில சிறையில இருந்து வெளியில வரும்போது ஒசூர் பார்டர்லையும் வாணியம்பாடி பார்டர்லையும் சொன்னாங்களோ அன்புக்கு நான் அடிமை, அன்புல நம்ம ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த பிளவுனால திமுக வந்து ஆதாயம் அடைஞ்சிட்டு போயிருச்சு, சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அன்பின் தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ளே போய் மனு வாங்கின தொண்டர்னால் கல்லால் அடிக்கிறாங்க, வாயை உடைக்கிறாங்க, தேர்தல் முறையாக நடக்கலை, தொண்டர்கள் அந்த உறுப்பினர் கார்டை கூட புதுப்பிக்கலை. இன்றைக்கி வந்து மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எத்தனை பேர் முன்னே வருவாங்க, போட்டியிட்டவங்க எத்தனை பேர் தோத்துருக்குறாங்க, இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கிற காரணத்தால் அதிமுக ஒற்றை தலைமையில் இருந்தது. ஒற்றை தலைமை இருந்தால்தான் அதிமுகவுக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. அதிமுக ஒரு சாதாரண இயக்கம் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே ஒரு மூணாவது பேர் இயக்கமா மாண்புகம் புரட்சி தலைவமா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னு பேசுறாங்களே, அதிமுக நாங்க கையில வச்சுக்கிறோம் பேசுறாங்களே, தொண்டர்கள் அவங்க கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லி அந்த தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு? இப்ப சசிகலா அவர்கள் பக்கம் தான் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு என்ன உறுதித்தன்மை கொடுத்துருக்காங்க? இப்ப உள்ளேயே வந்து நிறைய பேர் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக அன்வர் ராஜா போன்றவர்கள் பேசினா உடனே கட்சியிலிருந்து நீக்கப்படுறாங்க. அவங்களுக்கான ஆதரவு, உங்களுடைய படை பலம் என்ன, உங்களுடைய அரசியல் பலம் என்ன, நீங்க அதை நிரூபிச்சிருக்கிறீங்களா? அதுதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் மக்கள் மன்றத்தில் இல்லை, அதிமுக ஜெயிக்கணும் இவங்க வந்து ஒதுங்கி இருந்தாங்க, இன்னைக்கு வந்து களத்தில் இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் குரூப், இபிஎஸ் குரூப், இந்த சரி டிடிவி தினகரன் அவர்கள் குரூப், சின்னம்மா அவர்கள் குரூப்னு பிரிஞ்சு கிடக்கின்றது. இந்த இது ஒன்றினால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும்னு தொண்டன் நினைப்பான் மேடம். என்ன நினைக்கிறாங்க, தொண்டனோட மனநிலை தான் தலைவர். இபிஎஸ் ஓபிஎஸ் பற்றி நம்ம பேசுகிறோம்ல, இங்கே டிடிவி அவர்களும் சசிகலா அவர்களுக்கும் இடையிலேயே இவ்வளவு பிரச்சனைகள் முரண்பாடுகள் இருக்கும் போது நீங்க எப்படி அதிமுகவுக்குள்ள கோல வச்ச முடியும்? ஒரு பிரச்சனையும் முரண்பாடு கிடையாது. கேட்டீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாள் அமமுகவும் பார்த்தீங்கன்னா அமமுகவோட தொண்டர்கள் அதிமுகவோட தொண்டர்கள் தான். நீங்க முன்னாடி எடுத்து பாருங்க, அதிமுகவோட தொண்டர்கள் அமமுகவோட தொண்டர்கள் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியும் பழனி அப்பனையும் ராஜகண்ணப்பனையும் சேகர் பாபுவையும் சொல்லலை. இன்னைக்கு அதிமுகவும் அமமுகவும் நான் அதிமுகவை தான் நான் பார்க்குறேன். அது தொடர்ச்சியாக அதிமுக செட்டில்மெண்ட் ஆகி ஒரு தலைமையின் கீழ் வரும்போது அதிமுகவில் இருக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து எல்லாமே இணைய போகிறாங்க, எல்லாம் இதில் சேர தான் போகிறாங்க, அதிமுக வழிநடத்த போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இன்ன நிமிஷம் வரைக்கும் அதிமுக செட்டில்மெண்ட் ஆகலை. அதிமுகவை கூடிய விரைவில் ஒரு வருஷமோ ஆறு மாதமோ ஒன்றரை வருஷமோ பாவம் செய்தவர்கள் பரிகாரமாக செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய சூழலில் நகர்தோ என்ற பரவல் நான் பார்க்குறேன். அது ரஜினி சந்திப்பாக இருந்தாலும் சரி, துக்ளக் ரமேஷ் சந்திப்பாக இருந்தாலும் சரி, குருமூர்த்தி சந்திப்பாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை பேச்சாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேச ரவுண்டு முடிச்சுட்டு பாஜக இந்த ரவுண்டு அடிக்கும்ன்றதை நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, இதை உங்களுடைய நினைவு கருத்தாக எடுத்துக்கிறேன்.